தமிழகம் முழுவதிலும் உள்ள பள்ளிகளில் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டிருந்தால் அதனை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மீஞ்சூர் ஒன்றிய தொடக்கப்பள்ளியை சீரமைத்து புதிய கட்டிடம் கட்டுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த பள்ளியை சீரமைக்கவும் சுற்றுச்சுவர் கட்டவும் 17,32,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் பொன்னையா மற்றும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மகளிர் சுய உதவிக் குழுக்கள் பொருளாதார ரீதியாக மேம்பாடு அடையும் வகையில் சுழல் நிதி மற்றும் கடன் உதவிகள் வழங்குவது குறித்து வங்கிகளின் பிரதிநிதிகளுடன் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர், நபார்டு வங்கி முதன்மை பொது மேலாளர், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, தமிழ்நாடு கிராம வங்கி ஆகியவற்றின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதில் மகளிருக்கான புதிய திட்டங்களை உருவாக்கி வங்கிகள் மூலம் செயல்படுத்த வங்கிகளின் ஒத்துழைப்பு வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் சட்டத்திற்கு புறம்பாக வீடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மது பாட்டில்களை ஒரு சிலர் பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோவில்பட்டியில் மது பாட்டில்களை விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சோதனை மேற்கொண்ட காவல்துறையினர் 650 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக அங்கு பல்வேறு இடங்களில் பசும் தேயிலை மகசூல் அதிகரித்துள்ளது. இதனால் உதகமண்டலம், குன்னூர், மஞ்சூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளின் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அம்மாவட்டத்தில் உள்ள 16 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளுக்கும் உற்பத்தி திறனை விட அதிகமான பசும் தேயிலை வந்து சேர்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கூடுதல் வரவு காரணமாக பசும் தேயிலையை தேயிலை தூள் உற்பத்திக்கு ஏற்க முடியாத சூழ்நிலையும் அங்கு ஏற்பட்டுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து ரெம்டெசிவிர் மருந்து வாங்க முயன்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கொரோனா சிகிச்சைக்கு அளிக்கப்படும் ரெம்டெசிவிர் மருந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உரிய ஆவணங்களோடு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று அங்கு மருந்து வாங்க வரிசையில் நின்றிருந்த சிலர் ஏற்கனவே மருந்து வாங்கியவர்கள் என்று கண்டறியப்பட்டனர். அவர்களிடம் சோதனை நடத்தியதில் இறந்து போன கொரோனா நோயாளி ஒருவரின் மருத்துவ கையொப்பம் இட்ட ஆவணங்களை நகலெடுத்து திருத்தம் செய்து மருந்துகளை வாங்க முயன்றது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனா்.